எப்பவுமே கோயில்ங்கிறது வெறும் ஆன்மீகம் வழிபாடு பூஜை புனஸ்காரம் இதுக்குதான் நினைக்கிறீங்க ஏன்னா தமிழர்கள் எப்போதுமே அழகுணர்ச்சி மிக்கவர்கள் உலகத்துல எங்க இருந்து வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இது நாள் வரைக்கும் செய்த சமூக நல திட்டங்கள் கொள்கைகள் எல்லாமே இறை வழிபாடுதான் இறைவனுக்கு செய்கின்ற சேவை கொண்டே மகேசன் தொண்டு ராமர் கோயில் மோடி செய்யறதும் இறைவனுக்கு செய்கிற மக்கள் செய்கிற அந்த ராமன் பெயரை சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதவங்களை எல்லாம் கல்லால் அடி அப்படின்னு சொன்னது யாரு யார் சொன்னது யார் சொன்னது

வணக்கம் இது நியூஸ் போக்கஸ் தமிழ் இன்றைய சிறப்பு விருந்தினராக திமுகவில் இருந்து மக்கள் செய்தி தொடர்பு குழுவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அதில் வந்து ஒரு இருபத்தோரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க அதில் ரெண்டு திருமணம் சர்ச்சை நிறைந்த ஒரு விஷயமா மாறுது குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது தீர்மானம் நினைக்கிறேன் அது என்ன சொல்லுது அப்படின்னா கந்தசிருஷ்டி விழா காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கந்தசிருஷ்டி பாராயணமாக செய் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது தீர்மானம் அதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் முருகனுடைய பெருமைகளை ஒரு ஆன்மீக பாடப்பிரிவாக சேர்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நிறைவேற்றிருக்கீங்க அதில் இந்த ரெண்டு விஷயம் கடும் சர்ச்சையாக மாறி இருக்குது அது யாரால் சர்ச்சையாக இருக்குங்கிறத ரொம்ப ஆச்சரியப்பட விஷயமா இருக்குது குறிப்பாக உங்களுடைய கூட்டணி கட்சிகளே வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜி பின் போலமாக இருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் வீரமணி அவர்களும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிராக நினைக்கிறாங்க திராவிட மாடல் திராவிட அரசியல் அப்படின்ற அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் செஞ்சிருக்க ஒரு விஷயம் உங்களுக்கே கான்ட்ரவர்சியாக மாறக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது எப்படி இது இதுல காந்திரவாசி எதுவுமே இல்லைங்கிறதுதான் எங்களோட தெளிவான முடிவு ஓகே நீங்க இதை இப்படி பொருத்தி பாருங்களேன் நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்ச அந்த போராட்டம் இன்னைக்கு சரியா ஒரு நூற்றாண்டுக்கு பின்பு சரியான திசையை நோக்கி இன்னமும் வேகமாக இன்னமும் அதிகமான மக்களோட ஆதரவோட பயணிக்க துவங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் எப்போவுமே கோயில்ங்கிறது வெறும் ஆன்மீகம் வழிபாடு பூஜை புனஸ்காரம் இதுக்குதானே ஏன் நீங்க நினைக்கிறீங்க அந்த எதிர்பக்கத்திலிருந்து கேள்விகள் இதை தான் கேட்க விரும்புகிறோம் ஏன்னா தமிழர்கள் எப்போதுமே அழகுணர்ச்சி மிக்கவர்கள் அந்த இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் மாதிரி அந்த அழகியல் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது தானே நம்ம இப்போ எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் நமக்கே தெரியும் உலகத்தில் எங்கேருந்து வந்தாலும் தமிழர்களோ மற்ற நாட்டினரோ வந் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழர்களோட கோயில்கள்ங்கிறது வெறுமே கடவுள் என்பதை தாண்டி அங்கே கலை இருந்தது இசை இருந்தது நடனம் இருந்தது கல்வி இருந்தது உணவு இருந்தது மருத்துவம் இருந்தது பண்பாடு இருந்தது கலாச்சாரம் இருந்தது மொழி இருந்தது இவ்வளவு இருந்த ஒரு இடம்தான் கோயிலே தவிர வெறுமே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இந்துத்துவ மக்கள் அவங்க சொல்ற மாதிரி கோயில் என்பது கடவுள் இருக்கின்ற இடம் மட்டும் இல்லைங்கிற புரிதல் நமக்கு இருக்கு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்த திட்டத்தை கையில் எடுத்து இப்போது இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு தான் நடத்தினோமே தவிர பக்தி முருகன் மாநாடுன்னு நடத்தவே இல்லை முத்தமிழ்னு சொல்லும்போது தமிழ் கடவுள் அப்படின்னு நாம உணருகின்ற நம்முடைய முருகனை தமிழால் ஆராதித்தோம் தமிழால் கொண்டாடினோம்

அது மதம்ங்கிறது ஆன்மீகம் இல்லை தமிழர் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முறை இப்படி யோசிச்சு பாருங்க இஸ்லாம் எப்போ துவங்குச்சு ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டை சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஒருவரால் ஒரு கடவுள் தூதரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்தவமும் அப்படித்தான் எப்போ உருவாச்சு அதுக்கு டேட்டு ஹிஸ்ட்ரி எல்லாமே உண்டு இந்து மதம் எப்போ உருவாச்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஆதிசங்கர் தான் வந்தது ஆதிசங்கர் அது கைப்பற்றி கொண்டார் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வந்து அந்த பேரு என்பது யாராலும் உருவாக்கப்படவில்லை அது சுயம்பு ஏனென்றால் அது ஒரு மதம் இல்லை வாழ்வியல் முறை வாழ்வியல் முறை என்னும்போது வாழ்க்கையை கொண்டாடுகின்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதுதான் இந்து மதமை தவிர இவர்கள் சொல்வதை போல் ஆகமம் விதி வைதீகம் மந்திரம் வேதம் இப்படியான வழக்குகளுக்குள் சிக்கி கொண்டது இல்லை இந்து மதம் அதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சேகர் பாபு அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் இதற்காக பல நிலைகளில் திட்டமிடல்கள் நடந்தன பலவேறு கூட்டங்கள் நடந்தன அதிகாரிகளோடு அந்த பழனியில் இருக்கின்ற கல்லூரியில் இருப்பவர்களோடு அப்புறம் கலைஞர்களோடு உலகளாவிய அளவில் இருந்து வருகின்ற இந்து பெருமக்களோடு அறிஞர்களோடு நம்முடைய மடா மடாதிபதிகளோடு ஆதிநகர்த்தாக்களோடு இப்படியாக பல்வேறு நிலைகளில் கூட்டங்கள் நடத்தி எந்த விதமான பிசிறும் இல்லாமல் எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் மிக மிக வெற்றிகரமாக உலகளாவிய அளவில் முதல் முருகன் மாநாடாக நம்முடைய தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம் இதில் இதுல கந்தசஷ்டி பாராயணத்தை பத்தி கேட்டீங்க அதுல என்ன தவறு இருக்கு கந்தசஷ்டி பாராயணம் என்பது ஒரு மொழி சார்ந்த புதையல் நமக்கு கிடைச்சிருக்கு அதான் கூட்டணி கட்சிகள் அப்படி கேட்கின்ற அளவுக்கு நம்முடைய கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் ஒரு ஜனநாயகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கிறது புரியுதா இல்லையா என்டிஏல யாராவது மோடிக்கு எதிராக குரல் எழுப்பி விட முடியுமா எழுப்பி இருக்காங்களே யூசிசி விஷயத்தில் வந்து ஜேடியூ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க டிடிபி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க சிராக் பஸ்வான் வந்து உங்களுக்கு லேட்டர் என்ற விஷயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேன் ரைஸ் பண்ணுறாரு என்டிஏக்குள்ளே அந்த குரல் வழுக்குது அது எப்போ பெரும்பான்மை இல்லாத இந்த நேரத்தில் ஆனால் அவர் பெரும்பான்மையோடு இருந்த அந்த காலத்தில் கடந்த பத்து வருஷத்தில் யாராவது குரல் எழுப்பியிருக்காங்களா இல்லை இல்லை அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு தலையாட்டி பொம்மைகளாகத்தான் கூட்டணியில் இருந்தவர்கள் இருந்தார்கள் அதற்கு மிக சிறப்பான உதாரணம் யார் என்றால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை தலையை ஆட்டிட்டு இப்போ நான் அவரோட கூட்டணியில் இல்லை என்னுடைய புனிதத்தை பாருங்கள்னு உங்களுக்கு ஒரு ஜனநாயக இருக்கு அதன் காரணமா உங்க கூட்டணி கட்சியில உங்களுக்கான எதிர்ப்பு பதிவு செய்யறாங்க அப்படின்னா கொடுத்துருக்கீங்க சொல்றீங்க ஆமா சரி ஓகே இப்போ வந்து இப்ப நீங்க ரொம்ப அழகா வந்து இந்த விஷயத்தை தமிழ் மாநாடு முத முதல திராவிட மாடல் அரசு குறிப்பாக இந்த ஸ்டாலின் தலைமையான இந்த அரசு வந்து முன்னெடுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து கோவில் அப்படிங்கறது வந்து வெறும் அந்த கடவுளோட நிற்கலை அது சுற்றி விஷயங்கள் இருக்குறத நீங்க சொல்றீங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு திமுகக்கு இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டுருச்சா எவ்வளவு திமுக புரிஞ்சுக்காம திமுக பூசந்த விஷயத்த ஏன் ஏமுக இப்போ இந்த விஷயத்து புரிஞ்சிருக்கு இல்ல இல்ல இவ்வளவு நாளாகவும் நாங்கள் நம்முடைய மக்களுக்காக தானே போராடிட்டு இருந்தோம் இல்லையா நான் இதுவொளுங்கிறது என்னன்னா திராவிட இயக்கம் தோன்றி திமுக தோன்றி இவன் நாள் பயணிச்சு வந்து பாத்தீங்களா இதுக்கு முன்பு கட்சி துவக்கியத்துரு அண்ணாவோ அல்லது கலைஞரோ இவங்க யாரும் முன்னெடுக்காத அரசியலில் ஸ்டாலின் புஷம் உணவுன்னு எடுத்துருக்காரு நீங்க இந்த விழாவை மட்டுமே பாக்குறீங்க இந்த மாநாட்டை மட்டுமே பாக்குறீங்க ஆனால் தமிழர்களுக்கும் கோயிலுக்கும் முன்னான உறவை புதுப்பிக்க வேண்டும் அல்லது உறவை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் பாடுபட்டிருக்கிறார் நம்முடைய

முருகர் ஒரு தனிப்பட்ட சாமிக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டீங்க இப்படி ஒரு விழா முன்னெடுத்துட்டீங்க இப்போ இந்து கடவுளில் இந்து மதத்தில் பல கடவுள் இருக்கு அப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் நீங்க வந்து நீ வந்து அப்படியே விளையாடுத்துட்டே இருப்பீங்களா இப்போ அடுத்து வந்து முருகனை செஞ்சிருக்கீங்க இப்போ அவரோட அண்ணன் கணேசனுக்கு பிறந்தான் வரப்போது இப்போ பாதுகாப்பு ஒரு விளையாடுக்க போறீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சரியா புரிஞ்சுக்கணும் இது நாள் வரைக்கும் ஏன் விழா எடுக்கலேன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க இது நாள் வரைக்கும் நாங்கள் செய்த கோயில் சீர்திருத்தங்கள் ஆன்மீகத்தை அந்த தளத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எத்தனையோ சீர்திருத்தங்களை உருவாக்கியது முதல் சீர்திருத்தம் உங்களுக்கே தெரியும் நீதி கட்சி காலத்தில் ஆரம்பிச்சது அப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற நிலைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா வந்திருக்கிறார் அப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்காக மசோதாவை உருவாக்கினார் உண்டா இல்லையா அப்புறம் தந்தை பெரியார் கண்ட கனவுதான் அது எல்லோரும் செல்ல வேண்டும் இந்த போராட்டம்லாம் முடியறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல புரிஞ்சுக்கிறேன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எவ்வளவோ போராடினார் நீங்க சொல்றது நான் மறுக்கல அண்ணாவோட விஷயத்தை நீங்க குறிப்பிடுங்க கலைஞரோட ஒர்க்க பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க அவங்க யாரும் வந்து இப்ப கலைஞரோ இல்ல அண்ணாவோ விநாயகருக்கு ஒரு விழா எடுத்துட்டாரு முருகன் எடுக்க தவறிட்டாரு அப்படின்னா ஓகே வேற விஷயம் அவங்க யார் இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு முத்தமிழ் மாநாடு தமிழையும் இந்த கடவுளை இணைச்சு தமிழ் மாநாடு அப்படின்ற மாதிரி யாரும் செய்யல இங்கே கோவில் நுழைவு போராட்டம் நடத்துறது அங்கே வந்து சரிசம நடத்தப்படுறது விஷயத்த பெரியார் முன்னெடுத்தாரு ஒற்றை குளம் ஒரே தேவன் சொல்லிட்டு அண்ணா வந்து அரசியல் பாலிடிக்ஸ் போகிறதுக்காக அவர் அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார் அதுக்கு முன்பு அவரோட ஸ்டாண்டு வேறு இங்கே அரசியல் கட்சி துவங்குறதுக்கு அவரோட அந்த ஸ்டாண்டை மாற்றிட்டார் அதன் பிறகு அந்த கலைஞரோட ஸ்டாண்டை நம்ம என்னன்றதை பார்த்தோம் ஆனால் யாருமே இந்த மாதிரியானது ஒரு தனிப்பட்ட சாமிக்கு இப்படி வந்து ஒரு விழா எடுத்தது இல்லையே இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான கோயிலில் இவ்வளவு புரட்சிகளையும் இவ்வளவு சமத்துவத்தையும் உருவாக்குவதற்கு இத்தனை காலகட்டம் எடுத்திருக்கிறது பெண் ஓதுவார்களை கூட நம்முடைய முதல்வர் இப்போதுதான் உருவாக்கி இருக்கிறார் இந்த காலகட்டம் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் இந்த புரட்சிகளை செய்வதற்கு அதுக்குள்ள வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த தமிழர்கள் அப்புறம் இந்தியாவில் இருக்கின்ற மற்றவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் கூட ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க என்னன்னா கோயில் மறுப்பு அல்லது கடவுள் மறுப்புன்னு திரும்ப திரும்ப சொன்னதுனால திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கா அப்ப எங்களுடைய அந்த குரலை எங்கே எதிரொலிப்பது இதற்கான குரல் கேட்குமா இவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருந்தாங்க அந்த குரலை நோக்கி வச்சது யாருமா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது அவர்கள் தமிழக அரசு அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் கடவுள் மறுப்பை சொல்லுகின்ற ஒரு கட்சின்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் நாங்கள் தான் இவர்களுக்கான கோயில்களை மீட்டெடுத்து கொடுத்து எதிர்கட்சி எதிர்கட்சி சொல்லல பாஜக தான் சொன்னாங்க அதான் பிஜேபி எப்பவும் திமுகவை குற்றம் சொல்லுகின்ற ஒரே நிலைப்பாடு என்னன்னா கடவுளுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது இதுலயும் தான் நினைக்கணும் கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொன்னதுதான் தந்தை பெரியாரோட கொள்கை அதைத்தான் நாமும் செய்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் செய்த சமூக நல திட்டங்கள் கொள்கைகள் எல்லாமே இறை வழிபாடு தான் நீங்க ஏன் அதை தனியா அரசியல்னு பாக்குறீங்க மக்களுக்கு சேவை செய்வது தான் இறைவனுக்கு செய்கின்ற சேவை

கடவுளை பற்றி சிந்திக்காமல் கடவுளுக்கான சேவையை பற்றி சிந்திக்காமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சேவையும் செய்தில்லை அத்தனை தொண்டுகளையும் செய்ததில்லை மக்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அதற்கான சகல திட்டங்களை கொடுத்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் மிக முன்னே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குதில்லை இதுதான் உண்மையான மகேசன் தொண்டு இதுதான் இறை தொண்டு

யாருக்கா கொடுக்குறீன்னு கேட்கும்போது வந்து எதுக்கு சேரக்கூடிய நீங்க சொன்னா பாஜக வந்து குற்றச்சாட்டம் வைக்கிறீங்க சொல்லி இப்ப பாஜக வாய் அடைக்கிறதுக்காக இப்படி நீங்களும் செஞ்சிருக்கீங்க இல்ல ஆஹ் நாங்க எதுக்கு பாஜக நீங்க சொன்னீங்க பாஜக வந்து திமுக வந்து மத அதிச எதிரான சச்சு சொன்னேன் பாஜக எப்போதும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கும் ஆனால் அவர்களுக்கே ஆன்மீகம்னா என்ன புரிதல் இல்ல இறைமைனா என்ன புரிதல் இல்லை கடவுள்னா என்ன புரிதல் இல்லை அப்படி புரிதலோடு இருந்திருந்தார்கள்னா அவங்க அந்த முகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள் அந்த மூன்று சதவீத மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக மட்டுமே ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்க மாட்டாங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட மற்ற எல்லோருக்குமாக சேர்த்து அந்த மீதி உள்ள தொண்ணூத்தி சதவீத மக்களுக்காகவோ ஒரு ஆட்சியை நல்லாட்சியை கொடுத்துருப்பார்ல அதை கொடுக்க தவறினார் இல்லையா அப்போ அது அவருடைய ஆன்மீகம் தவறு அது பொய் வேஷம் அதத்தானே நான் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்கும் மிகச்சிறப்பான வாழ்க்கை என்னோட கேள்வி பாஜக உடைய விமர்சனத்துக்காக நீங்க இந்த விஷயத்தை செய்யல செய்யல அப்படிதான் சொன்னீங்க நீ சொல்லும் போது வந்து பாஜக வந்து பாஜக சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னு சரி பாஜக செய்யல மக்களுக்காக செஞ்சீங்க ஓகே இப்போ இதே மாதிரி மக்கள் வந்து ஆடி மாசத்துல வந்து இந்த அம்மன் கோயில் வழிபாடெல்லாம் ரொம்ப விமர்சனம் நடக்கும் இப்போ அந்த மக்களுக்கும் ஏக்கம் இருக்கும் இப்போ அந்த விஷயத்தை திமுக எப்போ எடுத்து இல்லை ஏற்கனவே இந்து சமய அறநிலைய ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுக்காக இல்லை ஸ்டாலின் ஸ்டாலின் காணொலி காட்சி தகுதி வைக்கிறதோ உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி தகுதி அந்த மாதிரி விழாக்கள் எதுவும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இதில் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் காணொலியில் தான் வாழ்த்து சொன்னார் ஆமாம் நம்முடைய பிரதமர் செய்வார்ல தானே ஜோதியை கையில ஏத்துக்கிட்டு இருபத்தோரு தீர்த்தமாடி அங்க போய் இங்க போய் அப்படி இருக்கிற எல்லா பண்ணிட்டு போய் அப்படி அரசு என்பது இந்த மாதிரி நேரடி தொடர்பில் இருக்க கூடாது என்பது எங்களுக்கும் தெரியாது இந்த இந்து சமயத்தில் அரசையும் இந்து சமயத்திலும் பிரிக்கிறீங்களா அரசு என்பது நம்முடைய முதல்வர் அவருடைய தலைமையில் நடக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த சமய அறநிலையத்துறை என்பது அதில் ஒரு அங்கம் ஏனென்றால் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுதான் ஒரு அரசு என்னும்போது இதுவும் மக்களுக்கான தேவை தந்தை பெரியார் வேண்டுமானால் கடவுள் மறுப்பை சொல்லலாம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களுக்கு அந்த இயற்கையோடு அல்லது இறையோடு இருக்கக்கூடிய மனோபாவம் தான் இருக்கும் எல்லாருக்குமே கடவுள் மறுத்து தன்னம்பிக்கையோடு நான் மட்டுமே செய்வது சரி எந்த துன்பம் வந்தாலும் என்னால் தீர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மனோபாவம் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தான் மறுக்கணும்னு சொல்லி நான் சொல்லல கடவுளை மறுக்கணுங்கிறது ஒரு அரசு வேலை கிடையாது திமுக அரசு திமுக கட்சி வந்து எமர்ஜ் ஆகி வச்சுல இந்த வளர்ச்சி வளர்ச்சி வந்து வச்சு பாத்தீங்களா அவங்க பரப்புன கொள்கை வந்து பகுத்தறிவு கொள்கை தான் பரப்பணும் கரெக்டுங்களா இப்போ இது எப்படி பகுத்தறிவுக்குள்ள வரும் நீங்க வந்து பாராராமாயணம் வந்து கற்பிக்க போடணும் சொல்லி சொல்றீங்க பிறகு வந்து அங்க என்ன சொல்றீங்க முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி மாணவர்களுக்கு போட்டி தேர்வு நடத்தி சொல்லி சொல்றீங்க இது எப்படி வந்து பகுத்தறிவு அந்த அந்த பக்கத்துல இருக்கிற அந்த இந்துத்துவ கும்பல் அல்லது சங்கிகள் ஒரு கருத்தியலை பரப்புறாங்க தெரியுமா பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள் தோளில் பிறந்தவர்கள் தொடையில் பிறந்தவர்கள் காலில் பிறந்த இதுதான் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது எல்லோருக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுகின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் சித்தாந்தம் எப்படி பகுத்தறிவு இல்லாதாகும் ஆகும் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களையும் நாங்கள் ஒன்றாக பார்க்கிறோம் முதல்வர் சொல்றதா தானே இப்ப நீங்க சொல்ற இதே முருகர் கோவில் முருகர் கோவில் திருச்செந்தூர் இருக்கு அந்த திருச்செந்தூரில் நீங்க சொல்ல மாதிரி இந்த நாலு வருன்னு அடிப்படையில் தான் வந்து அங்க விஷயங்கள் பின்பற்றப்படுது அங்கே அந்த கோயிலுக்கு அந்த கோவிலுக்கு பூஜை செய்கிறவங்க வந்து நீங்க சொல்ல மாதிரி அந்த உயர் சமூக சந்தவங்களாக இருக்காங்க மற்ற நபர்களெலாம் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கலாம் இருக்காங்க அவங்க யாரும் எல்லா மக்களும் ஒன்று கூடுற மாதிரியான கோயில் அந்த கோயில் கோயில்லையே முரில எல்லா கோயிலும் கிட்டத்தட்ட அவர்கள் கையில் இருக்க அதை மீட்டெடுப்பது தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கறத இப்போ ஒரு நூற்றாண்டாக ஒரு போராட்டத்தை செய்து இங்கே வந்து நின்றுக்கும் கோயில்களை மீட்டெடுத்திருக்கிறோம் மீட்டெடுக்கிறதுனா என்ன கோயில் நுழைவு அதுவே முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டது இல்லை இப்போ எல்லாரும் கோயிலுக்குள் நுழைகிறார்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறார்கள் பெண்கள் ஓதுவார்கள் ஆகிறார்கள் இந்த அளவு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆன்மீக புரட்சியை நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் அதை நீங்கள் மறுக்கவே முடியாது அடுத்த கட்டமாக இந்த இந்த தீர்மானத்திலே இருக்கு தமிழை அங்கே கொண்டு வந்து செல்ல வேண்டும் தமிழ் ஓதுவார்களை நாம் இன்னமும் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதும் ஒரு மிகப்பெரிய தீர்மானமாக கொடுத்துருக்காங்கல்ல ரைட் ஓகே இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை முன் வைக்கிறேன் நீங்க வந்து பாஜக எதிரான எதிர்நிலை இருந்து அரசியல் செஞ்சிட்டு இருக்கீங்க ரைட்டுங்களா பாஜக செய்ய மதவத அரசியல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற அணின்ற அந்த அணியிலிருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த மதச்சார்பற்ற அணி அந்த தான் அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல் அதில் தான் வருமா நிச்சயமா எப்படி மதச்ச சார்பற்ற அரசியலும் இது வந்து கலை கலாச்சாரம் சார்ந்த விஷயம் தான் பாஜக பின்பற்றும் ராமர் கோயில் செய்கிற அரசிலும் அவங்களுடைய பண்பாடு சார்ந்தது தானே அது ஒரு இந்து மதத்தோட பண்பாடோட விஷயம் தானே அந்த ராமன் பெயரை சொல்லி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாதவங்களை எல்லாம் கல்லால் அடி அப்படின்னு சொன்னது யாரு யார் சொன்னது யார் சொன்னது நீங்க சொல்கிற பாஜக தான் அதாவது ஜெய் ஸ்ரீ உங்கள் நாள் அவர்களை அடையாளப்படுத்தி கொள் அப்படின்னு சொன்னது யாரு நம்முடைய மாண்பு மோடி இல்ல எல்லா கட்சியிலும் அது மாதிரி நபர்கள் இருக்குதான் செய்வாங்க ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களே தெளிவானவர்கள் அதனாலதானே சொல்றாங்க நாப்பத்தாறாயிரம் கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனாலும் பிஜேபி உள்ள நுழைய முடியல தமிழ்நாட்டு மக்கள் விடிஞ்சா அடைஞ்சா கோயில் பூஜை தெய்வ வழிபாடுன்னு இருக்காங்க ஆனாலும் பிஜேபி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்ற அந்த கேள்வி வருது இல்லை ஏன் வருதுன்னா நாம் பகுத்தறிவோடு இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் மூட நம்பிக்கைகளுக்கு இங்கே இடம் இல்லை அது மாதிரி ம சகோதரத்துவம் எல்லோரும் சமம் எல்லாரும் எப்பேற்பட்ட கோயில்தான் அந்த கோயிலுக்குள்ள மூடப்பழக்க வழக்கங்களை பின்பற்றுறது மக்களுடைய அடிப்படை பழக்கங்களாக இருக்கு இப்போ நீங்கள் சொல்ற அந்த முருகன் கோயிலில் வந்து மக்கள் மூடப்பழக்கழகத்தை பின்பற்ற முடியும்னு சொல்லி சொல்றீங்களா அப்படி இல்லையே துறை சார்ந்த அமைச்சர் மூடப்பழக்கத்தை பின்பற்றக்கூடிய அவர் அவரை தோற்ற முடிக்காரு என்ன மூடப்பழக்கம் நீங்க சொல்ற மூடப்பழக்கம் அந்த சாங்கி சமூகத்தில அவர் செய்றார் அதுதான் நம்ம மூடப்பழக்கம் நம்ம எதிர்க்குறோம் இப்போ நீங்க மூடப்பழக பழகம்னு சொல்லி இந்து மதத்தில் பின்பற்றக்கூடிய மூடப்பழக்கம் பெரிய ரதம் சொன்னார் இதெல்லாம் பின்பழக்க நீங்க அதாவது நீங்க யாருமே செய்யறது இல்ல நீங்க வழிபாடுங்கிறது தமிழால் இறை நம்பிக்கையை போற்றி சொல்வதும் அல்லது போடுறது போடுறதும் மூடப்பழகம் மூட பழக்கமா மூடப்பழகம் மூடப்பழக்கம்னு சொல்றது அதை நம்பிக்கை நடுவுல நீங்க வார்த்தையை மாத்திக்கலாம் அதை தான் பெரியார் வந்து நீங்கள் நம்பிக்கை தான் அவங்க மூடப்புறத நம்பிக்கைன்னு மாற்றி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பெரியாரை தான் கண்டிச்சார் இல்லை 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 மூடப்பழக்கம் என்பது மத நல்லிணக்கம்ன்ற போர்வையில் பிஜேபி செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அதைத்தான் தந்தை பெரியார் அப்போவே ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சார் நீ கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு எங்களே உள்ளே வர விட மாட்டேங்கிற ஏன்னா நீ தீண்டத்தாதவன் சொல்கிற நீ இப்படி பிறந்தவன் சொல்கிற அதனால உனக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தள்ளி வச்சாங்கல்ல பக்கத்துல வரக்கூடாது என்ன தொடக்கூடாது என்னோட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இல்ல பெரியார் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் பெரியார் வந்து எல்லாரும் சரிசமா மதிக்கணும் கோவிலுக்குள்ள எல்லாரும் சரிசமா மதிக்கணும் அரசியல் செஞ்சாரு நான் என்ன கேக்குறேன்னா ஒரு தமிழக அரசு சொல்லி ஒரு மதச்சார்பற்ற அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில பதவி ஏற்றக்கூடிய ஒரு அரசு எப்படி ஒரு மத சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை எப்படி ஒரு அரசு முன்னெடுத்து செய்யும் இது மதம் சார்ந்த நிகழ்ச்சியே இல்ல எப்படி இது மதம் சார்ந்த இந்து மத இந்து மத கடவுள் சொல்லி சொன்னீங்க இப்ப மதமே இல்ல மத சார்ந்த நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்றீங்களே இந்து மதம் என்பது வாழ்வியல் ஓகே

தந்தை பெரியார் திராவிடர்ன்ற பார்த்தை ஏன் பயன்படுத்தினார் சொல்லுங்க அவரே அதுக்கு விளக்கம் சொல்றார் இந்துன்னு சொல்லிட்டா வைதிகர்கள் உள்ள வந்துருவாங்க ஆனா திராவிடர்கள் சொல்லுங்க அவங்க வரமாட்டாங்க சரி இது அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சா திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை அதான் சொல்றேன் அத நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கலாம் ஆனா கோல்வாக்கர் இதை சொல்கிறாரு இல்லைம்மா நான் என்ன கோல்வாக்கெலாம் பண்ணுற செகண்டரி வருவோம் என்னென்னா இந்த வார்த்தையை நீங்கள் தனிப்பட்டதையே நீங்கள் க்ளைம் பண்ணி உங்களுக்கான அடையாளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அரசியல் சட்டம் அங்கீ அங்கீகரிக்கிறதானே இப்போ இன்றைக்கி இந்து கோவில்ங்கிறது முருகர் கோவில் இந்து கோவில் வருமா வராதாங்கிறத கேள்வி முருகர் கோயில் இந்து கோயில் தான் அப்ப அதை முடிஞ்சு போச்சு அப்ப இந்துக்கள் சார் இந்து மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி தமிழக அரசு செஞ்சிருக்கு அவ்வளவுதான விஷயம் இல்ல இல்ல நீங்க இந்த வார்த்தையை இந்துங்கிற வார்த்தைய ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்துங்கிற வார்த்தை இருந்ததா இல்ல நான் தான் அதை சொன்ன சொன்னேன் அது கிடையாது இது ஒரு பெரிய வாழ்வியல் இது அப்படிங்கிற ஒரு மரம் நீண்ட காலம் நீங்க தமிழர்கள் தமிழர்கள் மரபு எப்பவுமே அது இயல்பாக வந்தது சுயமாக வந்தது இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்வியல் முறையைத்தான் நாம தமிழர்கள் காலம் காலமாக பல நூற்றாண்டாக பின்பற்றிட்டு வந்தோம் ஆனால் இவர்களுக்கு இந்து வார்த்தையை ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால தமிழர் வாழ்வியல் அந்த இருக்கக்கூடிய ஒரு முருகன் அவனுக்கான ஒரு தான் இந்த அதுல நாங்க இயலால் கொண்டாடினோம் இசையால் கொண்டாடினோம் நாட்டியத்தால் கொண்டாடினோம் வேற எந்த விதமான பாகுபாடும் அங்க இல்ல பாகுபாடும் மக்களுக்காக செஞ்சிருக்கீங்க மற்ற சமயத்தவரும் அங்கே வந்தார்கள் அப்படிங்கறத நீங்க எப்படி மக்களுக்காக செஞ்சிருக்கீங்க மக்கள்

வாழ்த்து சொல்வது மட்டுமே ஒரு சடங்கு அடையாளம் என்கின்ற வகையில் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் வாழ்த்து சொல்லிட்டு இந்தியாவில் வாழவே முடியாத ஒரு நிலையையும் அவர் தான் நிர்வாக ரீதியான எப்பவுமே கணக்கு தான் காமிக்கிறாங்க பாருங்க மோடி வாழ்த்து சொல்லி அப்ப நீங்க இப்ப இதனோட என்ன சொல்ல வரீங்க அப்ப கிருஷ்ணருக்கு நாங்க வாழ்த்து சொல்ல விரும்பல கிருஷ்ணர் விழாவை எடுக்க போறோம் முத்தமிழ் கிருஷ்ண விழா அப்படின்ற விழா எடுக்க போறீங்க எடுக்கப் போறது இல்லையா இப்ப நீங்க சொல்றீங்களா வாழ்த்து சொல்ற மோடி சொல்ல வாழ்த்து அரசியல் மட்டும் சொல்ல நான் நீங்க சொல்ல விடல மோடி அவர் அவங்க பிஜேபி காரர்களுக்கு இந்த அக்கௌண்ட் தான் தேவையா இருக்கு நம்பர் ஆஃப் லைக்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் ட்வீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத அவங்க பிரதமர் பதவியோட வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில என்ன தெரியுமா பிரதமர் வாழ்த்து சொல்கிறார் மறுக்கலை அவரோட ட்வீட் எல்லாமே இந்த மாதிரியான சமை சமய சடங்குகளுக்கு வாழ்த்தால இருக்கு அவர் தியானம் பண்ணும்போதே ட்வீட் பண்ண வராச்சு அப்படிப்பட்ட ஒரு கடவுளின் குழந்தை இல்லையா ஆனால் இவ்வளவு செய்துட்டு இந்தியாவில் இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்கள் வாழவே முடியாத மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்னன்னா நீங்க மோடி பாஜக மோடி பாஜக நீங்க கொண்டு போறீங்க நான் சொன்னா மோடி பாஜக அவங்களுக்கு எதிரான அரசியல் திமுக செய்து ஆற்றல இல்ல அவங்க அரசியல் நீங்க செய்யல அதுக்கு மாற்றா அதுக்கு எதிரான துருவ அரசு நீங்க சரிங்க அப்படி இருக்கும் ஏன் வந்து உங்களை பத்தி ஒரு கேள்வி நீங்க கம்பேரிசன் அவங்களோட போறீங்க நான் இதை கேளுங்க பதில கேட்டுக்கோங்க ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லல ட்வீட் போடல ஆனாலும் அத்தனை பேரும் சந்தோஷமாக நிறைவாக செழிப்பாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார் இதுதான் உண்மையிலேயே அது அடிப்படையில் வந்து எல்லாரோட எந்த அரசாங்கம் அதோட கடமை எல்லா மக்களுக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குங்கிறது எல்லா அரசோட கடமை அதிலிருந்து ஐடியாலஜியோ அதில் இவராவரோ அப்படிலாம் கிடையாது யாராக இருந்தாலும் அவங்க செஞ்சாகணும் மோடி அரசு செய்யாட்டி மோடி மீது விமர்சனம் செய்ய போகிறாங்க தனிநபரும் மீது விமர்சனத்தை வைக்க போகிறாங்க அது வேறு விஷயம் நீங்கள் சொல்கிற மாதிரி மோடியோ மோடி அரசோ அது விமர்சனத்துக்கு உள்ள உட்பட்ட அரசு தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதுக்கு நேர் எதிரான அரசு செய்யக்கூடிய நீங்கள் இப்போ என்னன்னா இன்றைக்கி வந்து இந்த விழா நடத்திருக்கீங்க முருகருக்கான விழா நடத்திருக்கீங்க இதே மாதிரி இந்து கடவுளில் பல கடவுள் இருக்குது அப்போ ஒவ்வொரு கடவுளுக்கு நீங்கள் எப்போ விளையாடுக்க போகிறீங்க நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஆடி மாதம் வந்து அம்மன் கோவில்களுக்கு குருதெய்வு வழிபாடு அதே மாதிரி ஐயனார் வழிபாடு பிறகு வந்து பல மக்கள்

நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்துட்டு அப்பப்போ இந்து சமய அறநிலையத்துறை நீங்க கோட் பண்றீங்க அமைச்சர் சேகர்பாபு கோட் பண்றீங்க மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் வந்து எல்லா கிரெடிட்டும் கோஸ் டு ஸ்டாலின் ரைட்டு அதை மாற்றம் இல்லை எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்க எல்லா புகழும் ஸ்டாலின்க்கு அப்படின்னா நீங்க எந்த தொகுப்பு எல்லாமே அவரோட புகழ் கொண்டு போய் ஆனா இந்த கோவிட் சார்ந்த விஷயத்திரெடிட் வந்து ஏன் வந்து சேகர்பாபு கொடுக்குறீங்க நோக்கி நீங்க நீங்க கொள்கைக்கு எதிரும் பாதிச்சு கூட இந்த கிரீட் அப்படியே இவருக்குங்களா இல்லையே இந்த இத்தனை செயல்பாடுகளும் இந்து சமய அறநிலைத்துறை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய அமைச்சர் நம்முடைய அண்ணன் சேகர்பாபு செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கான அனுமதி அதற்கான ஒப்புதல் அதற்கான கொள்கை நெறிமுறை எல்லாமே கொடுப்பது நம்முடைய முதல்வர் தானே அதனால அவர் தான் எல்லாவற்றையும் இப்படியாக நெறிப்படுத்தி செய்யுங்கள் என்று சொல்வது அப்படி பார்க்கும்போது முதல் அப்படி முதலாட மாடல் அரசு செய்து அப்படி இருக்கும்போது தலைவரை போய் ஸ்டாலினை போய் இதை தோகை வைக்கலாம் ஏன் காணொலி மூலமாக தோகி வைக்காரு அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் மோடி அவர்கள் தானே தீபத்தை தூக்கிட்டு போன மாதிரி போவது என்பது சரியா அளவுக்கு செய்வேனா நீங்க மோடி 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 கம்பேர் பண்ணுங்க மோடி தான் விமர்சனம் நபர் இல்ல நம்ம விமர்சனத்தை கப்பேற்பட்ட அரசியலே செய்யறோம் அதனாலதான் இப்ப காணொலியில நான் வாழ்த்து சொல்றேன் ஆனால் நான் அதில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்கின்ற அந்த தெளிவு நம்மள்ட இருக்குல்ல இதுதான் உண்மையிலேயே திராவிட மாடு இல்லை நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த காலத்துல வந்து கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறித்தவர்களுக்கான வாழ்த்துக்கள் வந்து துணிஞ்சு திமுக அரசு வாழ்த்து சொல்லும் அதே மாதிரி வந்து இஸ்லாம் பண்டிகைக்கு வந்து நீங்க வாழ்த்து பட் இந்து பண்டிகைக்கு எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்க கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பாஜக வந்து முன்வைக்கும் வெளிப்படையான விமர்சனம் தெரிஞ்ச விஷயம் இப்போ பாஜக வாய் தான் இப்ப முருகர் கோவில் விஷயத்தை நீங்க முன்னெடுக்கலான் கேட்டா அதுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க சரி ஆனால் பாஜகவை வாய்க்கணுங்கிறது எங்களுக்கு தேவையில்லை ஆனா பாஜக எதை தன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டு மக்களை குழப்பி கொண்டிருக்கிறதோ அதே ஆயுதத்தை நாங்க கையில எடுத்து தெளிவை கொடுக்கிறோம் இதுதான் ஆன்மீகம் மக்களுக்கு செய்கின்ற சேவை தான் நிர்பந்திச்சு பாஜக தான் இல்ல மக்களுக்காக மக்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க செய்ய வரல பாஜக வாய் ஒரு வேலை செய்ய பாஜக எப்போ வந்ததுப்பா இந்தியன் பாலிடிக்ஸ்ல திமுக நீதி கட்சி திராவிடர் கழகம் எப்போ இருந்து இருக்கு ஒரு நூற்றாண்டு எந்த கட்சி இது மாதிரி திமுக எந்த தலைவரும் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சது இல்லை ஸ்டாலின் தான் செய்யறாரு அதனால தான் இந்த கேள்வி நான் இந்த நேரத்துல இருக்கிறேன் இப்போ கலைஞர் செஞ்சதா கலைஞர் நோக்கி இந்த கேள்வி வச்சிருப்போம் அண்ணா செஞ்சதா அண்ணா நோக்கி இந்த கேள்வி வச்சிருப்போம் அவங்க யாரும் அதை செய்யல

அதனால நாங்கள் முருகனை கொண்டாடுகிறோம் கடவுளாக கொண்டாடுகிறோமா அப்படிங்கிறது உங்களோட புரிதல் நீங்கள் இப்போ கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க இஸ்லாம் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றீங்க இந்து பண்டிகை அப்படின்னு போது முருகனுக்கு விழா எடுத்து அதுக்கான வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்றீங்க ஸோ இப்போ வந்து இங்கே உங்களுக்கு வாக்களிச்சு நாத்திரும் இருக்காங்க நாத்திர்களுக்கு நீங்கள் எப்படி வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க இதை எப்படி பாருங்க அன்னைக்கு ஒரு டிபேட்டில் கேட்ட கேள்வி இது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்ற முதல்வர் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றதில்லை அப்படின்னா இந்து பண்டிகைகளில் நம்முடைய தமிழ் திருநாளான பொங்கலுக்கு நம்முடைய முதல்வர் வாழ்த்து சொல்கிறார் ஏன் வட இந்தியாவில் இருந்து இறக்குமதி மீது திணிக்கப்படுகின்ற அந்த பண்டிகைகளுக்கு தான் வாழ்த்து நம்முடைய தமிழர் பண்டிகைகளுக்கு வாழ்த்து நகை தமிழர்கள் யாரும் தீபாவளி கொண்டாடுறது இல்லையா தமிழர்கள் யாரும் கொண்டாடுறது மக்களுக்கான தமிழர்களுக்கான அரசன மக்களுக்கான அரசனை இதை புரிஞ்சுக்கோங்க கொண்டாடுறாங்க அதை தடை செய்யவே இல்லை யாருமே தடை சொல்லவும் இல்லை நீங்க தடை செய்யும் போது குற்றச்சாட்டு யாரும் வைக்கல ஏன் வந்து ஒரு விஷயத்துக்கு வாழ்த்து சொன்ன ஒரு விஷயத்து அமைதியா இருக்கீங்க ஏன்னா அதற்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வைதிகர்கள்ட்ட இருக்கிற இல்லை இந்த ஆரிய பண்டிகைகளை எங்கள் மீது திணித்து இருக்கின்ற நீங்கள் எப்போது உங்களோட ஜாதிய இருந்து வெளியில வருவீங்களோ எப்போ எங்களுடைய தலித் சகோதரரையும் உங்களோடு சமம் என்று ஏற்றுக்கொள்வீர்களோ எப்போது மற்ற மொழிகளும் முக்கியம் சமஸ்கிருதம் தான் தெய்வத்தின் மொழி என்று சொல்லாமல் இருக்கிறீர்களோ அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் அப்படிங்கிறதா எங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறத நான் சொன்னேன் அன்னைக்கு அது மாதிரி அந்த நிலையில தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அதை தவிர இந்த முருகன் மாநாட்டில் நீங்க தலித்த ஈக்குவலா மதிக்கணும் எல்லா மக்களும் ஈக்குவலா மதிக்கும் போது நீங்க வாழ்த்து சொல்லி ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ திமுக அரசு எல்லா சமூகத்தையும் நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்களே அது வந்து உங்களுடைய கட்சிக்குள்ள நீங்க அதை பின்பற்றுங்களான் ஒரு கேள்வி உங்களை நோக்கி வைக்கிறாங்க குறிப்பா வந்து நீங்க அமைச்சர் அமைச்சரவையிலேயே அந்த இம்பார்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் வந்து தலித் அமைச்சர்களுக்கு தலித் நபர்கள் யாரும் எம்எல்ஏ கொடுக்க மாட்டேங்கிறீங்க முக்கியமான நபர்களை வச்சுக்கிறேன் அந்த விமர்சனத்தை உங்களுக்கு மேத வைக்கிறேன் இது ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டு குறிப்பாக எதுவுமே இல்லை மத்திய அமைச்சர்களாக கூட தாக்கி அழகு பார்த்ததுதான் நம்முடைய திராவிட உங்க அமைச்சர்கள் ஏன் இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மத்திய அமைச்சர்கள் அனுப்புறீங்க இருக்காங்க பாஜக வந்து அடையாள பாலிடிக்ஸ் செய்யும் ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு எஸ் சி எஸ்டி நியமிக்கிறது இல்ல ஒரு இணையமைச்சர் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக முக்கியமான போர்ட் போல போர்ட் போலி அப்படின்னு அந்த இடத்துல வந்து பாஜக என்ன விஷயத்தை பின்பற்றும் அதே தான் இங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த திராவிட மலரசும் பின்பற்றும் இப்ப நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க இப்ப நீங்க கம்பேர் பண்ண

சொல்லும்போது அப்போ நாங்கள் எல்லா கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க இப்போ கம்பேரிஷன் நீங்கள் தான் பாஜக கம்பேர் பண்ணி உள்ளே கொண்டு வரீங்க நான் கேள்வி உங்களை நோக்கி வைக்கிறேன் நான் சரிங்களா நீங்கள் பாஜக விளக்களிக்கிற மாதிரி என்ட விளக்கு கொடுத்துருக்கீங்க நான் பாஜக காரன் கிடையாது சரிங்களா நான் பாஜக அர்த்தத்தில் நீங்கள் பாஜக காரன் கேட்டானா அப்போ நீங்கள் பாஜக உங்கள் நீங்கள் சரியாக பின்பற்றீங்களா உங்கள் கட்சி சரியாக பின்பற்றீங்களான்னு நீங்கள் அவங்கள நோக்கி வைக்கலாம் இப்போ பொதுமக்கள் காமனாக உங்களை நோக்கி கேள்வி வைக்கும்போது இல்லை பத்திரிக்கையாளர் உங்களை நோக்கி கேள்வி வைக்கும்போது அவங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தெளிவாக கொடுத்தாங்களே இதை இப்படி பாருங்களேன் அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம் நம் மாநிலத்துக்குள் உள்ளே நுழைய பார்க்கிறார்கள் எதை வைத்து அவர்கள் நம்முடைய மக்களை கவர பார்க்கிறார்கள் அப்படின்னா அந்த என்னுடைய ஆயுதம் எதுங்கிறது தீர்மானிக்கிறது எதிரிதான் அப்படிங்கும் போது அதே ஆயுதத்தை நான் கையில் எடுக்கிறேன் இதற்காகத்தான் நாங்கள் போராடினோம் கோயில் என்பது எங்களுடைய உரிமை எங்களுடைய கட்டியது அதுல நீங்க போய் உட்கார்ந்துகிட்டு எங்களை வரக்கூடாதுன்னு நாட்டாமை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒற்றை கேள்வி அதை தவிர கோயில்ல இருக்கிற அந்த குளறுபடிகள் கோயில்ல இருந்த செல்வங்களை கொள்ளையடித்தவர்கள் வைதிகர்கள் என்ப அந்த அந்த நிலைப்பாட்டை அஹ் நம்முடைய நீதி கட்சி வந்து கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து மீட் எடுத்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் எனவே கோயில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் கோயில்ங்கிறது இறை வழிபாட்டு தலம் தலமும் கூட ஆனால் அது மீதி பல விஷயங்களுக்கும் தளமாக இருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மண்டல அரசு கோயில்களில் வந்து வைத்தியர்களுடைய ஆட்கள் வந்து ஆக்குபே பண்ணியிருக்காங்க ஐயர் ஐயங்கார் வந்து ஆக்குபே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எதிரான நீங்கள் ஒரு போராட்டம் செய்கிறீங்க அப்படின் போது நான் அதுக்காக திமுக கேள்வி கேட்கல நான் என்ன கேள்வி கேட்குறா திமுக அரசு எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கடவுளுக்கு எப்படி வந்து நீங்கள் ஒரு விழா எடுப்பீங்க நீங்கள் அப்படின்றது தான் என் கேள்வி ஓகே இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவா மக்கள் சொல்றாங்கல்ல முகத்தில் பிறந்தது தோல்ல பிறந்தது தொடையில பிறந்தது காலில் பிறந்ததுன்னு இந்த மூன்று நாள் ரெண்டு நாள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ற அந்த தீண்டத்தகாதவர்கள் இவங்க கிளைம் பண்ற அந்த எளிய மக்கள் இவங்க சொல்ற அந்த விளிம்பு நிலை மக்கள் எல்லாரும் சரிசமமாக உட்கார்ந்து இந்த சரிசமம் தான் இறைமை இறைமை இருக்கின்ற இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதைத்தான் அந்த பக்கத்துல இருக்கிற இந்துத்துவ மக்கள் செய்ய தவறுகிறார்கள் அவர்களுக்கு அவங்களுக்கு நீ திரும்ப திரும்ப கொடுக்கும் இல்லையே இதுதானே இப்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்தியா முழுக்க அவர்கள் இறை பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி ஜாதியின் பெயரை சொல்லி தான் எல்லாருக்கிட்டேயும் போய் ஓட்டு வாங்கணும்னு நினச்சாங்க அப்படி எங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை செய்கின்ற உன்னை நாங்கள் தோற்கடிப்போன்னு வாரணாசிலையும் அயோத்தியிலையும் என்ன ப பதில் வந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும் மத செயற்பட்ட அணியில் இருக்கக்கூடிய திமுக அரசு வெளிப்படையாக வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு நீங்கள் வந்து விழா அப்படின் போது ம ஏன் இதே மதத்திற்கும் மற்ற சாமிக்கு தான் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க தோல்வி வெற்றி தோல்விங்கிறது கட்சிகளுக்கு இயல்பானது தான் ஆனால் எந்த நிலையிலும் தடம் மாறாத கொள்கையோடு இருக்கிறோமா அதுதானே பார்க்கப்படுகிறது

யாருக்காக எடுக்குறீங்க எந்த நேரத்துல அதை எடுக்கறீங்க உங்களை எடுக்க வச்சது யார் அப்படிங்கறத தாப்பிக்க மாறுது நீங்க அவங்கள சூப்பர் ஹீரோவா ஆக்கணுங்கிற முடிவுலயே பேசுற மாதிரி இருக்கு பிஜேபி இஸ் நதிங் டு எம் கே நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆட்சியில இருக்காங்கங்கறனால எல்லா கிரெடிட்டையும் நீங்க பிஜேபிக்கு கொடுத்துட்டு இருந்தா அவருல அப்டி தான் திமு திமுக எல்லா வேலையும் செய்துட்டு இருக்குங்கிறது நிச்சயமா பிஜேபி காலத்துக்கு வராத காலத்துலயே நீதி கட்சியில இருந்து ஆரம்பிச்சுன்னு நாங்க திரும்ப திரும்ப அங்கே தான் போவோம் அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பிஜேபிக்காரர்கள் அவர்களுடைய மகா சங்கம் காலத்திலிருந்து அவர்களுடைய சங் பரிவார் காலத்திலேருந்து தலைமறைவு வாழ்க்கை மன்னிப்பு கேட்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நம்முடைய மக்களோட கொள்கைகளுக்காக அவர்களுடைய சம உரிமைக்காக போராடியது நம்முடைய நீதி கட்சி பெரியார் கழகம் நம்முடைய ச திராவிட முன்னேற்றக் கழகம் இதை நீங்கள் மறுத்துற முடியுமா அதனால் க வெற்றி தோல்விங்கிறது சகஜம் ஆனால் எந்த கொள்கைக்காகவும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம்ல இதை நீங்க முருகன் மாநாட நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த அன்பர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க எங்களுக்கு வெளிநாடுகளில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு எவ்வளவோ முறை எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சு உயிரே கேள்விக்குறியாச்சு ஆனாலும் நாங்கள் எங்களுடைய மொழி எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய இந்த இறை உணர்வு எங்களுடைய இலக்கியம் எங்களுக்கு முக்கியம் என்று இது நாள் வரைக்கும் கட்டி காத்துட்டு இருந்தோம் இப்படி கட்டி காத்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தியல்களை எதிரொலிக்கின்ற ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு இப்போது வந்திருக்கிறது அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க இதனால் வரைக்கும் போராட்டத்தில் இருந்தோம் பல உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இப்போ அந்த உரிமைகளை மீட்டெடுத்து கொண்டாட்ட நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கறத இந்த முருகன் மாநாடு காட்டியது அதுல நீங்க இறைமைங்கிறத தாண்டி ஒரு கலையை முழுமையாக ரசிப்பது அது இறைமை தமிழை முழுமையாக கொண்டாடுவது அது இறைமை ஓகே இப்போ நான் என்னோட ஃபைனல் கொஸ்டின் வரும் ரைட் நல்ல விஷயம் இப்போ இந்து மதத்தில் இருக்கிற மற்ற இப்போ முருகனுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த என்ன எல்லா சமயமும் நீங்க விளையாட ஆரம்பிச்சிருவீங்களா அல்லது முருகனோட நின்றுவீங்களா இல்ல தமிழின் அடையாளம் தமிழர்களின் அடையாளம் என்பது முருகன் அதனால் முருகனுக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு மற்ற தெய்வங்களையும் நாங்கள் கைவிடவே இல்லை இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதுக்கு நான் முதல்ல ஒரு பதில் சொன்னேன் எல்லாராலும் கடவுள் மறுப்பு என்கின்ற அந்த கொள்கையில் தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ள முடியாது எல்லாருக்குமே சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேணும் அரசு மாசம் வேணும் அரசுங்கிறது மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதுதான் அரசு அதனால் நம்முடைய திராவிட மாடல் அரசு இப்போது மக்களுக்கு தேவையான பாரபட்சம் இருக்குன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அரசு நான் வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மக்கள்ங்கிறது எல்லா சாமி தான் அங்கே பின்பற்றாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட சாமிக்கு மட்டும் நீங்க விளையாடுறீங்களே அப்படிங்கிற அது வாழ்த்து சொல்றீங்க மத்த சாமி பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்துல முன் வைக்கிறாங்க இந்த சிறு தெய்வங்கள் வணங்குபவர்கள் கூட வணங்குகின்ற ஒரு தெய்வம் தான் முருங்க சிறு தெய்வங்கள் நீங்க சொல்றீங்கல்ல அந்த மீதி மூன்று மதத்தவர்கள் அந்த நாள் வர்ணத்துல இருக்கிறவங்களை சொல்றாங்கல்ல அந்த மூன்று பேரும் ஏற்றுக்கொள்கின்ற அவரவருக்கு உரிய நிலையில் பழங்குடியின மக்கள் அவர்களுக்கும் முருகன் தெய்வமாக இருக்கிறார் அந்த ரெண்டு நாள் மாநாட்டில் ஊட்டிலேருந்து படுகர்கள் வந்து நடனம் ஆடினாங்க அவங்க மொழியிலையும் முருகனை பற்றிய பாடல்கள் இருக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் அடித்தட்டு மக்கள் அவர்கள் பறை இசைத்து முருகனை கொண்டாடினார்கள் முருகன்கிறவர் உயர்ஜாதி மக்களுக்கான கடவுள் என்பது இல்லை அடையாளம் என்பது இல்லை எல்லாராலும் அவரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியும் முருகன்ங்கிறது கடவுள் இல்லை அப்படி வச்சுக்கோங்க முருகன் ஒரு குழந்தை முருகன் ஒரு பாலகன் டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பாலகனா கொண்டாடு பாலகன் ஓகே முருகன்கிறது ஒரு வள்ளியை போராடி மனம் புரிந்த ஒரு காதல் வீரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஔவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொன்ன அந்த ஞான பண்டிதனாகவும் வச்சுக்கலாம் அவரவர் புரிதலுக்கு ஏற்ப விளையாடுங்க பாலராமருக்கு விளையாடுப்பீங்களா அதே மாதிரி அதைத்தான் நம்ம சொன்னா ஆரியர்களால் திணிக்கப்படுகின்ற கொள்கைகள் நமக்கு தேவையில்லை கம்பராமாயணத்தை தமிழர்கள் மாதிரி யாரும் கொண்டாட முடியாது அதனாலதான் இலக்கியமாக கம்பனின் தமிழுக்காக கொண்டாடுகிறோம் ஆனால் ராமன் மீது நமக்கு கேள்விகள் இருக்கின்றன என்பது எல்லாருக்குமே தெரியும் அதுல மாற்று கருத்தே கிடையாது கம்பனின் தமிழால் ராமன் உயிர் பெற்று நிற்கிறான் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கும் ராமனை வழிபடுகின்ற மக்கள் கம்பராமாயணத்தை தொடர்ந்து நேசிக்கின்றதால் அவரை ராமரை வழிபடுகின்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நாம தெளிவாக இருக்கோம் என்றைக்கு அந்த ஆரியர்கள் அவர்களுடைய ஜாதிய சழக்குகளில் வெளியே வருகிறார்களோ என்றைக்கு அவர்கள் மற்ற மொழிகளையும் கொண்டாடுகிறார்களோ அன்றைக்கு நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை நல்லது ஒரு நீண்ட உரையாடல் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய இந்த விழாக்கள் மக்கள் வந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க மக்கள் வந்து இதை பற்றி ஒரு எடை போட்டு உண்மையிலே திமுக அரசுக்கு என்ன விதமான இதுக்கான பரிசு கொடுக்கணுங்கிறது நிச்சய மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இது பார்ப்போம் நிச்சயமாக இந்த ரெண்டு நாள் மாநாட்டிலே முகத்தில் இருந்த புன்னகை அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் இருந்த நிறைவு அதுவே மிகப்பெரிய பரிசு என்பதை நமக்கு காட்டியது நல்லது ரொம்ப ஆழமா இந்த உரையாடல் பங்கெடுத்தது மிக்க நன்றி நன்றி வணக்கம்